வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் ஆர் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே, வெல்கமிங் யூ டு ஆர் ஆர் ஆர், வெல்கமிங் ஆல் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு ஆர் 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 அண்ட் வெல்கமிங் தி என்டையர் இந்தியா ஃபார் ஒன்லி விக்டரி விக்டரி விக்டரி. எஸ், இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு ஒரே பாட்டு, வந்தே மாதரம்னு சொல்லி அப்படி சும்மா ஏறுமான்னு பாட்டை போட்டு எல்லாரும் அப்படியே புள்ளரிக்கி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு விக்டரி இந்தியாவுக்கு. டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ஸ் இல்ல, 50 ஓவர் வேர்ல்டு கப்ஸ் இல்ல, நீ 200 ஓவர்ஸ் வேர்ல்டு கப் கூட நீ வெங்கி வேர்ல்டு கப்னு வந்துட்டா. ஐ எம் வெரி சாரி பாகிஸ்தான், நீ என்கிட்ட தோத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு சார் இந்த மேட்ச்? நடுவில் நீங்க போன் பண்ணீங்களே, என்ன ஆகும்ட்டு நீங்களே சொல்லுங்க. அந்த ஃபோர்காஸ்ட்ல ஒண்ணு சொன்னீங்களே நீங்க, நான் என்ன நினைச்சேன், என்ன இவ்வளவு கான்பிடண்டா இருக்காரு. ஆனா திஸ் மேன் இஸ் எ மேன் ஆஃப் கான்பிடன்ஸ். சரி, ஒரு வணக்கம் போல ஒரு நம்பிக்கையோட இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு நினைச்சேன். பட் ஆனா ஹேட்ஸ் ஆஃப் சார், உண்மையாவே வந்துட்டு ஏன் பாலா எனக்கு why I am so proud, first India has won. One more thing is, என்கிட்ட மெசேஜ் பண்ண அத்தனை பேரும் போன் பண்ண அத்தனை பேரும் வாஷ் அவுட் வேஸ்ட்ன்றாங்க இந்தியா. நான் சொன்னேன் இவங்களால ஈஸியா இந்த ஸ்கோர் அடிக்கவே முடியாது. எப்ப நம்ம எல்லாருமே டைவாட போய் செக் பண்ணி செக் பண்ணி எல்லாம் அவுட் ஆகிறோமோ, த பிச் இஸ் கெட்டிங் ஸ்லோவர் அண்ட் ஸ்லோவர். அந்த மெனேசிங்கா இல்லை, பட் சம்டைம்ஸ் அடி இன்ஜரி நிறைய இருந்தேன். ரிஸ்வானுக்குலாம் என்ன அடி ஊந்து, எல்லாரும் அடி ஊந்து. அதனால பும்ரா அண்ட் நம்மளோட ஹர்திக் அந்த டைப் ஆஃப் போலிங் அவங்க ஆடுறது கஷ்டம்னு சொன்னேன். ஐ ஸ்டக் டு இட் பிகாஸ் எனக்கு கிரிக்கெட் லாஸ்ட் ஓவர் போடுறது ஆடுறது எனக்கு கை வந்த கலை. நான் உதா போடுவேன், என்ன சிக்ஸ் அடிப்பாங்கல்ல கவலையே கிடையாது, பட் ஐ பிளே டு வின். I played to win. So I said, சத்தியமா அவங்களால அடிய முடியாது ஈஸியா. நீங்க பாருங்க, பாகிஸ்தான் சேசிங் போது விக்கெட் விழ ஆரம்பிச்சதுன்னா பேனிக்ஸ் தான் ஆயிடுவாங்கன்னு உங்களுக்கு அப்படியே நடந்து பாருங்க. அதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம கோயிங் வந்து நமக்கு ஃபேவரபிளாவே இருக்கும்போது எல்லாமே சொல்லலாம் ஷூர் வின்னுன்னு. கம்ப்ளீட்டா நமக்கு சான்ஸே இல்லைன்றச்சு சத்தியமா சொல்லணும், ஹோப் பண்ணணும். அப்ப நம்ம டீமை சப்போர்ட் பண்ணாதான் அது ஒரு பெரிய எனர்ஜியா இருக்குமே தவிர, கொஞ்சம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டிராப் பண்ணணும்னு அவ்வளவுதான் வேஸ்ட், இவங்க வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு நம்ம பேசுறது எல்லாமே பண்ணலாம். அப்படி பேசினே இருந்தோம்னா அப்ப எண்டே கிடையாது. ஏன்னா இதுல ஃபெயிலியர் பார்க்காத ஒரு கிரியேஷன் ஆஃப் காடே கிடையாது நம்ம பொறுத்தவரைக்கும். அந்த ஃபெயிலியர் விட்டு எழுந்து எப்படி வரும்ன்றதுலாம் ஒரு விஷயம், அதை சொல்லி சொல்லி பண்றோம். அதான் சொன்ன அடாப்டபிலிட்டியில இந்தியா வந்து டூ கூட, இந்தியா கப்பு சான்ஸ் இருக்கோ இல்லையோ, பட் இந்தியா அச்சுடும் அச்சுடும்ன்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் எல்லாருக்கும்னு. அது அப்படியே ப்ரூவ் ஆச்சு நீ மேட்ச். எஸ், ஸோ இன்னைக்கு வந்து விராட் கோலி விக்கெட் போன உடனே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சார், ஸோ டாஸை வந்து தோத்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, ஆஹா இது வந்து பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும், ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் அது இதுன்னு சொல்லி இவங்க டாஸ் வேணும்னே பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்களே என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல வந்து வேற விராட் கோலி எடுத்த உடனே அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கும் போது இன்னும் போச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து எல்லாமே அகெயின்ஸ்டாவே போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸோட ஆஃப் வரைக்குமே கூட ஸோ வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா செகண்ட் இன்னிங்ஸோட முதல் 10 ஓவர் இது எல்லாமே ஃபார் பாகிஸ்தான். கடைசி 10 ஓவர் தான் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்சோட ஸ்டார்டிங்ல இந்திய அணியோடைய பேட்ஸ்மேன் விளையாடின கொஞ்சம் அந்த ஷார்ட் செலெக்ஷன் போரா இருந்துச்சு, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி பிச்சஸ்ல நம்ம பிராக்டிஸ் பண்றது இல்லைங்க தெரியுது. இந்த மாதிரி பிச்சஸ்ல ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. ஒன்னு ஸ்லோ, ஒன்னு லோ, கும்பகர்ணா ஒண்ணு, ஒன்னு கர்ணா, இப்படி போயிருந்தது. ஒன்னு ஃபிளைங், கை கால அடிபடுற அளவுக்கு, இதுல கஷ்டம். ஓகே, இது ஒரு பக்கம். ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி நியூயார்க் டைப் ஆஃப் பிச்சஸ்ல ரன் ரேட் 30 வந்தா கூட போறோம். பட் டெஸ்பரேட்டா போய் விராட் கோலி மாதிரி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விராட் கோலி நோ லாஸ்ட் லெவர்னு 6 ஓவர் வரைக்கும் நின்னாருன்னா அந்த விக்கெட் விடாம இருக்கணும். ஸ்கோர் கம்மியா இருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி பிச்சஸ்ல மட்டும் சொல்றேன். அப்போ செகண்ட் ஹாஃப்ல நீங்க வந்து ஃபுல் ஸ்விங்ல போலாம், பிகாஸ் யூ காட் யுவர் ஐஸ் இன்டு தி பால். கொஞ்சம் ஓரளவுக்கு ஓவர்ஸ் வேஸ்ட் பண்ணலாம்னா ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரால் தான் பண்ண முடியும், மீதி வரவங்களுக்கு டைம் கிடையாது, உடனே வரும் அடிக்கணும். ஓப்பனர்ஸ் கொஞ்சம் சென்ஸ் பண்ணலாம் என்ன நடக்குது, அவங்க அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இவங்க ரெண்டு பேரும் அவசரப்படலன்னா, ரோஹித்தும் ரோஹித் நல்ல ஷாட், ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேரும் நல்ல ஷாட், அதை விட்டுருக்கலாம். அது அந்த மாதிரி ஐபிஎல் கிரவுண்ட் தான் 6 இங்கே அவுட்டு. பட் இந்த ஓப்பனர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா விக்கெட் விடக்கூடாதுன்னு இப்ப இந்த சைக்காலஜில இனிமே ஆகணும். ஐ ஒன்லி விஷ் திஸ் இஸ் டிரான்ஸ்லேட்டட் டு தி இந்தியன் டீம் தேர் டு தேர் கேம்ப். ஸோ விக்கெட் விடக்கூடாதுன்னு ஆடினா 7th ஓவருக்கு அப்புறம் நம்ம தைரியமா போகலாம் ரன்னுக்கு. அது அந்த ஸ்ட்ராட்டஜி பெட்டரு. நீங்க சொன்ன ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட், கையை விட்டு மேட்ச் போச்சு ஃபார் 2. எகிரின் இருக்கு, சூரியகுமார் யாதவ் உங்களுக்கு சொன்ன இந்த பிச்சில் வேலைக்கே ஆகுது, அந்த டைப் ஆஃப் பேட்டிங் ஆட முடியும். அந்த மாதிரி சஞ்சு சாம்சன் இல்லாத சேம் ப்ராப்ளம், இங்க கொஞ்சம் நின்று கிளைட் பண்ணி தான் கிரிக்கெட் ஆடணும். எட்டு ஓவர் அடி முடியாது,
அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள்ஸ் ஐ கேன் கோட் ஒன்லி கேன் வில்லியம்சன் அண்ட் கேஎல் ராகுல். அவங்க தான் தாதா இந்த மாதிரி பிச்சல். ரிங்கு சிங் ஆடுனா டெரிஃபிக் ஆடுவார். அவர் எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. தி பெஸ்ட் அடாப்டபிலிட்டி ரிங்கு சிங் தான். ஆனா கையை விட்டு போன மேட்ச திருப்பி ரிஷப் பண்ணிட்டு டாப் கிளாஸா ஒரு பேட்டிங் ஆடி லக் இருந்தது. இருந்தாலும் ஷார்ட் செலக்ஷன்ல எப்படி எப்படியோ அடிச்சு பூந்து ஹர்டில்ஸ் தாண்டினு ரிஷப் பண் கீப்பிங்கா இருக்கட்டும் பேட்டிங் இருக்கட்டும் ஸ்டார் செகண்ட் லைஃப் அவர் தான் ஸ்டார். பாகிஸ்தானுக்கு வந்து சிம்ம சொப்பனா ரிஷப் பண் தான். ஏன்னா இந்த மாதிரி மைனஸ்ல இருந்து ஒருத்தர் ஜீரோ வந்து டிஸ்டிங்ஷன் போயிடுறாரு கிரிக்கெட்ல வேற லெவல். இந்தியாவே தலைவணங்க அவருடைய அவருடைய கேம் இன்வால்மெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் கேட்ச் புடிச்சது இருக்கேன் ஹர்திக் பாண்டியாவுடைய பால்ல, அதெல்லாம் உடம்பு திரும்பி போச்சு. அதுல புடிச்சாரு என்ன போக்கஸ் இருக்கு பாருங்க. ஸோ அதுல இருந்து மைனஸ்ல இருந்து கொண்டு வந்தோம் மேட்ச் பியூட்டிஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் அவர் போலிங் கூட நம்ம கேம்ல தான் இருந்தோம். ஈஸி கேட்ச விட்டாரு டூபே. அந்த கேட்ச ரிஸ்வான் கேட்ச புடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் டாப். பட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க பாத்தீங்கன்னா முதல் 10 ஓவர்ல 5.5 or 6 ரன்ஸ் பர் ஓவர் கிராஸ் பண்ண விடல அவங்கள. அந்த டென்ஷன் அவங்களுக்கு இருந்துனே இருந்தது. அந்த ரன் ரேட் ஆஸ்கிங் ரேட் டென்ஷன் இருக்க 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 செகண்ட் ஹாஃப்ல போலிங்குடைய குவாலிட்டி டெவலப் பண்ணதுனால என்ன பண்றதுனே தெரியல அவங்க. அதுல என்ன போச்சு ரன் ரேட் 7, 8, 9, 10 போயிடுச்சு கட்சி 3 ஓவர்ஸ். ஸோ இஃப் இட் வாஸ் இந்தியாஸ் மிஸ்டேக், இந்தியன் பிளேயர்ஸ் பேட்டர்ஸோட மிஸ்டேக் ஆயிருந்தா பாகிஸ்தான் 6 ஓவர்ஸ் ஸ்பேர் வச்சிருக்கணும். ஜஸ்ட் 120 இஸ் நத்திங் T20ல. பட் எதுக்கு 20th ஓவர் கட்சி பால் வரைக்கும் போகுது மேட்ச் இதான் விஷயம். இன்னொன்னு ஹர்ஷ்தீப் சிங் சுத்தி போடணும். அவர் பாகிஸ்தானோட லாஸ்ட் ஓவர் பிரில்லியண்டா போடுறாரு எப்பயுமே. ஏற்கனவே ஒரு 6 ரன் தான் கொடுத்தாரு கட்சி ஓவர் போட்டு பிஸ்தாவை போட்டார் லாஸ்ட் ஓவர். அவருக்கு வந்து நம்ம ஒண்ணு பண்ண வேணாம் சார். இனிமேல லாஸ்ட் ஓவர் வெர்சஸ் பாகிஸ்தான், இது வந்து லாஸ்ட் ஓவர் வெர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலே போது. எல்லா ஓவருமே அவர் இனிமேல நல்லா போட ஆரம்பிச்சிருவார். அவர் வந்து அவ்வளவு பிடிச்சிருக்குது பாகிஸ்தான் அகைன்ஸ்ட் அந்த லாஸ்ட் ஓவர் போடுறது. ஸோ ஹி ப்ரூவ்ட் இஸ் வர்த் அகெயின். பட் என்னன்னா சார், இந்த செகண்ட் ஹாஃப்ல நான் சொல்ற மாதிரி இந்த ஒரு த்ரில்லிங்கான மேட்ச் இவ்வளவு தூரம் போகும்னு எதிர்பார்த்து கடைசி வரைக்கும் மேட்சை பார்த்த மக்கள் ஓகே. எனக்கு யாரை பார்த்து ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, இந்த மேட்சை பார்க்காம போய் தூங்கியிருப்பாங்கல்ல அவங்க நினைச்சதான் எனக்கு வருத்தமாகுது. ஐயோ பாவம், மிஸ் பண்ணிட்டீங்களேப்பா நீங்க. என்னதான் இதை ரீப்ளேவே பார்த்தா கூட அந்த மொமெண்ட் திரும்ப கிடைக்காது. அவங்க வந்து நம்பிக்கை இழந்து போய் தூங்கிட்டாங்க. இல்ல இந்த மேட்சை பார்த்து ரிசல்ட்டை பார்த்தா தூக்கம் போயிடும் நினைச்சாங்க. அவங்களுக்கு தூக்கம் போறது காரணமே ரிசல்ட் தான். நல்ல முழிப்பு விழிப்புணர்வு வர்றது காரணமே ரிசல்ட் தான். அதனால ஹைலைட்ஸை பார்த்தா கூட ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும். பிகாஸ் வி ஷுட் லூஸ் ஓ பிகாஸ் 1983ல நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. சொல்றேன் 1983ல 183 in 60 ஓவர் பேசிஸ்ல 183 அடிச்சுட்டு 2-time சாம்பியன் வெஸ்ட் இண்டீஸ். அவங்க தான் ராக் ஸ்டார்ஸ் கிரிக்கெட்ல. அவங்க மடிஞ்சாங்க நம்ம கிட்ட. இப்போ இந்தியாவுக்கு அந்த ராசி இருக்கு. எப்ப வேணா பொட்டலம் கட்டுவோம். 1987ல ஷார்ஜால 125, 87 ஓவர் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானுக்கு நம்ம கிட்ட சேசிங்னா ஒரு தடவை வச்சிட்டாங்க நூலர்ஸ்ல இல்லைன்னு சொல்ல. பட் மெஜாரிட்டி விக்கெட் விழ ஆரம்பிச்சதுன்னா அவங்க பேனிக் ஆயிடுவோம். எஸ் அந்த வகைதான் இந்த மாதிரியும் நடந்துச்சு இன்னைக்கும். ஸோ விக்கெட்டு வழ ஆரம்பிச்ச உடனே பயம் ஃபுல்லாக வந்துருச்சு. மொத்த டீமுக்கும் பயம் வந்து அப்படியே வரிசையாக விக்கெட்டை விட்டாங்க. பட் அது அதர் எண்ட் இந்தியன் பவுலர்ஸ் அதை ஆப்ரேட் பண்ண கேப்டன் த கேப்டன் ஆஃப் த ஷிப் மிஸ்டர் ரோஹித் சர்மா எந்தெந்த இடங்கள்ல ஸ்பின்னை கொண்டு வரணும், பும்ராவை ஓப்பனிங் ஸ்பின்னு கொண்டு வராதுக்கான காரணம், கடைசியில் அந்த ஒரு டெத் ஓவர் வரைக்கும் அவரை யூஸ் பண்ணது விதம், இது எல்லாத்துலயுமே ரோஹித் சர்மா ப்ரூவ்ட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனை வருஷமா நான் கத்துக்கிட்ட மொத்த கேப்டன்சி வித்தையும் இதுதான் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சாம்பிளோட காட்டினார்னு நினைக்கிறேன் சார். ஐ அக்ரி வித் யூ ஃபுல்லி. டோட்டலி அட்வர்ஸ் சிச்சுவேஷன், கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். 120 சேசிங் இவ்வளவுதான். 120 சேசிங்க்கு ஹவு யூ ஆபரேட் யுவர் போலர்ஸ், யார் யார் எப்ப கொண்டுறீங்க, எந்தெந்த பேட்ஸ்மேனுக்கு எந்தெந்த போலர் கொண்டுறீங்க, என்ன ஃபீல்ட் செட் பண்றீங்க, பவர் பிளேல லெப்ட் ரைட் இருக்கு, ஏகப்பட்ட லெப்ட் ஹேண்டர்ஸ், இத்தனை ஆட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது ரோஹித் சர்மா ஜஸ்ட் பிரில்லியன்ட். ஒரு இடத்துல மட்டும் ஹர்திக் பாண்டியா ஒரு திட்டினார், நீ விக்கெட் எடுக்கிறேன்ற மாதிரி திட்டினார், கரெக்ட் எடுத்துட்டு. அந்த ரெண்டு விக்கெட் ஒரே டைப் ஆஃப் ரிஷப் பண் கேட்ச், ஒரு லெப்ட் ஹேண்டர் ஒரு ரைட் ஹேண்டர் எடுத்திருக்கு, பியூட்டிஃபுல். இந்த இமாதன் ஷதாப் நினைக்கிறேன் ரெண்டுத்தையும் எடுத்தது அவுட்ஸ்டாண்டிங். ரிஷப் பண்ட்டுக்கு கிரெடிட் இன்னொரு விக்கெட்டுக்கும் இருக்கு. அந்த யூசப்பா யாரோ வந்து எல்பிடபிள்யூ ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் அக்சர் பட்டேல், அக்சர் பட்டேல் கூட அவ்வளவு கான்பிடன்ட் இல்ல, தோனி பண்ற மாதிரி கேட்டர் கத்திட்டர் கேட்டு தீர்ந்துதுன்ற மாதிரி டியர்ஸ். சோ அது அது ஒன் மோர் கிரெடிட். ரோஹித் சர்மா ஒரு டெஃப்ட் ஹேண்ட்லிங், பிரில்லியன்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் போலர்ஸ். பாகிஸ்தானுக்கு இன்னும் தூக்கமே வருது. ரோஹித் ரோஹித் சர்மா சர்மா அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. வர்மக்கலை மாதிரி சர்மா தான் சர்மக்கலை.
சார், இந்தியன் பவுலர்ஸ் இந்த மேட்ச் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கும் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா வந்து இவங்க அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டா போட்ட பவுலிங் எல்லாம் விட பாகிஸ்தான் மாதிரி ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க போட்ட பவுலிங் வந்து உண்மையா அவங்களுடைய கான்பிடன்ஸை பில்ட் பண்ணிக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, இது வந்து பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டானா அங்க வந்து அன்னோன் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி. மீதி அயர்லாண்ட்ல ஆடும்போது பாகிஸ்தான் இன் அண்ட் அவுட் ஆடினே இருக்கும். டீம் மீட்டிங்லாம் எக்ஸ்ட்ராடனரி அனலைஸ் பண்ணியிருப்பாங்க யார் யார் எப்படி அப்படின்ட்டு. அக்சர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, கட்சியில் இந்த இம்மா தேவர் ஆடும்போது பேக் ஃபுட்டுக்கு மூணு பால் போட்டார் பார்த்தீங்களா. உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீ பிஸ்தா கிரிக்கெட்டாக இருக்கணும் பேக் ஃபுட்டில், நீ ஃபோர் அடிக்கணும் சிக்ஸ் அடிக்கணும்னா ஏபி டபிள்யூஎஸ் மாதிரி போராட் மாதிரிலாம் இருக்கணும். அவர் பேக் ஃபுட்டில் போடப்பட ஒரு பேட்டில் பாலே படல, நிறைய பேட்டில் காற்று, ஒரே காற்று பின்னாடி புதுசு புதுசு ஏற்கனவே ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ், அதுல பேட் சொன்னாரு பால மிஸ் பண்ணி ஒரே காத்து பின்னாடி. அதான் அந்த மாதிரி பேக் ஃபுட்ல நிறைய ஃபோர்ஸ் பண்ணும், அது ஒரு பெரிய பிளஸ். அதான் டெஃபினெட்லி போலிங் வெரி டிசிப்ளின் போலிங். சார், டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ என்னோட குவெஸ்டன் மெயினா என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த மேட்சஸ் போக நம்ம இந்த மேட்ச்ல இருந்து மேபி அயர்லாண்ட்லயே நம்ம பார்த்தோம் அயர்லாண்ட் மேட்ச்லயே, பட் இந்த மேட்சோட முடிவுல இன்னும் கொஞ்சம் மேபி வி ஷுட் நாட் பிளே ரெக்லஸ் ஷாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் கான்பிடண்டா மைண்ட்ல ஏத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்தியன் டீம்? பிகாஸ் இன்னைக்கு விக்கெட்ஸ்ல நம்ம வந்து ஜடேஜாவோட விக்கெட்டா இருக்கட்டும், சிவம் டூபேவோட விக்கெட்டா இருக்கட்டும், அவங்க தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி திடீர்னு பால் ஸ்டாப்ட் அண்ட் கேம் இப்படின்னு பார்த்தா திடீர்னு அவுட். மற்றபடி எல்லாருமே வந்து வென்ட் ஆஃப்டர் த பவுலர், அதாவது வந்து நான் ஒரு 160-170 நீங்க அடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு. மேபி அவங்க மைண்ட்ல நீ நான் ஒரு 140 கொண்டு வந்தாலே போதும் இன்னைக்கு டீம் அப்படின்ற மைண்ட்ல விளையாடி அவங்க 4 சிங்கிள் டபுளே போதும் நினைக்கிறேன். அந்த 6க்கு எய்ம் பண்ணி அடிக்கிற அந்த மைண்ட் செட் இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கணுமா? ரெண்டு கிரைம், one wasting 7 balls, we have no business to do that. The pitch is difficult for stroke play, right? Pinnadi varavanga and ella ball use pannu anga anga oru crime. Kadasi crunch situation la Siraj no ball podadala bayangara crime, adhanaala sathiyam poda kudu anda samayathile poi no ball poduvinga adu adilla nalla podar. Bowling quality was fabulous, na illa solla anga no ball poda kudadendra. So in the last 7 balls irukku parunga adha namma udrathukku chance e kedaiyadhu. பேட்டிங் வந்து என்னன்னா இந்த ஏர்லியா ஆடுறத விட்டுட்டு கொஞ்சம் கிளைட் பண்ணி தான் ஆடணும். அது வந்து ஸ்லோவா வரா மாதிரி தான் இருக்கும், பட் யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் பிக். பட் யூ ஹாவ் டு வெயிட், நான் ஏன் சொல்றேன், யூ வோன்ட் கெட் யுவர் ஐஸ் இன்டு தி பால் இஃப் யூ கோ ஃபார் அ ஸ்ட்ரோக் ஸ்ட்ரைட் அவே ஃபர்ஸ்ட் பால். ஒரு 3-4 பால் அது கேட்ச் பண்ணணும், நான் ஸ்ட்ரைக்கர்ல நிற்கும் போதும் பார்க்கணும் பால் எப்படி, அதை ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும் பேட்டருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றது. அந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ஸோட கிரிக்கெட் ஆடணும். நான் திருப்பி சொல்றேன், ஒரு மீட்டிங்லயே இவங்க என்ன கைட் பண்ணணும்னா சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் வேற மாதிரி அப்ரோச் பண்ணும். இந்த பிச்சு பெரிய சேலஞ்சு, அவங்களால முடியும், ஆனால் தான் அந்த லெவல்ல இருக்காங்க. பட் அவங்க நான் முதல்ல ஆன்டிசிபேட் பண்ணணும் ஓரளவுக்கு இன்ட்யூஷன்ல தோனி மாதிரி ஆடும்போது ஷேட் லேட் ஆடணும். அவங்க வழக்கமான பேக் லெஃப்ட விட கொஞ்சம் எதுவும் ஆடணும், அண்ணன் ஒரு 1 செகண்ட் லேட் ஆகணும் பேட். அப்படி வந்ததுன்னா டைமிங் ஈஸி, ஐ மீன் நீங்க சொல்றது ஈஸி, பட் இருந்தாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். நீ வந்து பர்மனண்டா டொசைல் அண்ட் பிளாசிட் விக்கெட்ஸ்ல தான் நான் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி சிக்ஸரா அடிப்பேன். பாட்டு பாடி ரெண்டு கையை விட்டு மோட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு காலர் வேஸ்ட் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி டிராபிக் இடத்துல பூந்துக்கு போய் டயத்துக்கு வெளில வரும் பாத்தீங்களா, அதுக்குதான் காலர் தூக்கிடலாம். அதான் பண்ணும். இது ரொம்ப பெரிய பிளஸ் நமக்கு, ஒரு பெரிய இம்பெட்டஸ். போன மேட்ச ஜெயிச்சுட்டு இப்ப இந்த மேட்ச் பாகிஸ்தான் ஸ்டார் ஸ்டார்ட் பாகிஸ்தான் அடிச்சு நிமித்திருக்கோம். அது என்னது, இப்படி ஒரு லோ டோட்டல டிஃபெண்ட் பண்றோம், இப்படி லோ டோட்டல டிஃபெண்ட் பண்ண மேட்சஸ் எதுவுமே நம்ம பார்க்கல. லோ டோட்டல சேசர்ஸ் அடிச்சிடுறாங்க, இங்க டிஃபெண்ட் பண்ணி ஒரு பெரிய ஸ்கேர் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்போ போலிங்கோட குவாலிட்டி என்ன லெவல்ல இருந்திருக்கும், விச் மீன்ஸ் பிச்சோட குவாலிட்டியை கரெக்டா புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி போலிங் போட்டிருக்கோம். ஆன் த லெங்க் சிக்கு 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 சிக்குன்னு வெறுப்பேற்ற மாதிரி போலிங் போட்டிருக்கோம், அதனாலதான் நம்ம ஜெயிச்சோம். சார், இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் தோத்து போனதுனால வந்து இப்போ யூஎஸ்ஏவோட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு த சூப்பர் 8 இன்னும் பிரைட்டன் ஆயிருக்குது. ஸோ மிச்சம் கூடிய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு ரெண்டு மேட்ச் தான் பாக்கி இருக்குது, 4 மேட்ச்ல 2 தோத்துட்டாங்க. ஸோ மிச்சம் 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சாலும் கூட அவங்க இவ்வளோதான் வருவாங்கன்னு இருக்குது. யூஎஸ்ஏ சின்ன வாய்ப்புகள் இருக்குது, அங்கங்கே ஜெயிச்சா கூட அசால்ட்டாக அவங்க சூப்பர் 8 வந்துடலாம். ஸோ யூஎஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க? அண்ட் பாகிஸ்தான் இந்த 2 லாஸ் வரிசையா யுஎஸ்ஏ அண்ட் இந்தியா, ஐ மீன் அதுவும் ஒரு இந்தியன் டீம் தான் கிட்டத்தட்ட யுஎஸ்ஏவும். ஸோ ரெண்டு இந்தியன் டீம் கிட்ட பேக் டு பேக் தோத்து போயிருக்கிறாங்க. இந்த ரெண்டு டீம்ஸ் பத்தி சொல்லுங்க, யுஎஸ்ஏ அண்ட் பாகிஸ்தான். ஆமா, யுஎஸ்ஏ ஐ திங்க் as you said they have a very bright chance. அண்ட் இப்ப நமக்கு பாகிஸ்தானோட ஜெயிச்சதையே நாம வந்து பெருமையா சொல்லிட்டு இருக்கேன்,
பயங்கர பிரச்சனை. யுஎஸ்ஏ மாதிரி உள்ளுக்குள்ள என்டர் பண்ற முதல் சீசன்ல அப்படி ஒரு ஜெயிண்ட் அடிச்சாங்கன்னா அவங்களுடைய கான்பிடன்ஸ் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்ல பக்கத்து தெருவில் ஆடம் ஸ்ட்ரீட், அர்சிகார ஸ்ட்ரீட் இந்த மாதிரி லெவல்லாம் வந்து அப்படி ஜாகிரதையா தான் ஆகணும். கேஷுவலா ஒரு பால் கூட கேஷுவலாம் போட்டு முடியாது. முதல் பால் ஓடி வந்து போடுற போலரு ஃபர்ஸ்ட் பாலு ஆல்ரெடி அஞ்சு பால் நான் போட்ட மாதிரி அப்படின்னு மைண்ட்ல இமேஜின் பண்ணி வந்து விஷுவலைஸ் பண்ணி போடணும். லூசனர் வார்ம் அப் டெலிவரிக்கு இங்க ஸ்கோப்பே கிடையாது. அக்சர் போட்டா பாருங்க ஃபர்ஸ்ட் பால் ஆன்லைன் பட்டுன்னு அடிச்சது பேட்ல அப்படிதான் போடணும். டு கில் கில்லர் இன்ஸ்டிங்கோட கிரிக்கெட் ஆடணும். டெஃபினட்டா இந்தியா நினைச்சாலே எனக்கு பயங்கர பெருமையா இருக்கு. இந்த மாதிரி தான் கிரிக்கெட் ஆடணும். லோ ஸ்கோர் அட்வர்சிட்டி, அட்வர்சிட்டியை ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறோம் பாத்தீங்களா. இங்கதான் இது வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஃபார் பீப்புள் ஆஃப் ஆல் ஃபீல்ட்ஸ். மேட்ச் பாக்குறவங்களுக்கு எதையுமே விட்டுறக்கூடாது, ஹோப்பை விட்டுறக்கூடாது. ஜெயிச்சு காட்டணும். எவன் வேணா இருக்கட்டும் ஆப்போனன்ட், நம்ம டவுன்ல இருக்கோம் இருந்தாலும் அவனுக்கு தண்ணி காட்டணும் கட்சி வரைக்கும். அந்த ஆட்டிடியூட் வந்து காட்டுது இந்த இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டும். எஸ் சார், ஐ வில் எண்ட் த வீடியோ வித் திஸ் திங். அடுத்த மேட்ச்ல வந்து பிளேயிங் லெவன்ல சிவம் டூபே, ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ்ன்ற இந்த நாலு பேர்ல இருந்து யாராவது ஒருத்தங்களை கொஞ்சம் மாத்திட்டு ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், இல்ல யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் தட்டி தட்டி ஆடுற ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம இதை போன மேட்சே நான் உங்ககிட்ட கேட்டேன் இது மாதிரி பண்ணலாமான்னு. ஜெய்ஸ்வால் பெட்டர் தென் சிவம் டூபே சொன்னேன். நாட் பிகாஸ் டூபே டிராப் திஸ் கேட்ச், அது காஸ்ட்லி ஆயிருக்கும். ஒரு தப்சர் ஒரு பாதி மீம்ஸ் கம்மியாயிருக்கும் இந்த நம்ம வின் பண்ணதுனால. ஆனா இந்த பேக் லிப்ட் குயிக்கா அத்தாரிட்டேட்டிவா அடிக்கிறது ஃபாஸ்ட் போலர்ஸ் ஜெய்ஸ்வால் பெட்டர். இந்த மாதிரி பவுன்ஸ்ல இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருக்கு பிச்சு, அதுல சிவம் டூபேயால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈக்குவலி சஞ்சு சாம்சன் அண்ட் சூரியகுமார் யாதவ் வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு பிளே இஃப் தேர் கோயிங் டு ஸ்டிக் ஆன் டு தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் ஆல்வேஸ். இங்க அது முடியாது. ரிங்கு சிங் தான் பெஸ்ட். ரிங்கு சிங் மாதிரி கிரிக்கெட்டர் அவர் நீங்க நம்பர் த்ரீ அமிச்சா நம்பர் த்ரீல என்ன ஆனும் அப்படி ஆடுவார். ரெண்டு விக்கெட் விழுந்துச்சு நம்பர் ஃபோர் வராருன்னா விக்கெட் விழுந்துச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடுவார். கடைசி த்ரீ ஓவர்ஸ் அமிச்சிங்கன்னா பினிஷிங்க்கு ஆடுவார். அந்த மாதிரி பிளேயர் தான். ஐ வெரி பேட்லி மிஸ் கே எல் ராகுல். சீரியஸா சொல்றேன், கே எல் ராகுல் மாதிரி பிளேயர் தான் இந்த பிச்சில் ஆடணும். கிளியரா பேக் ஃபுட்ல மெதுவா போய் போய் ஆடுவார். பாவம் சார், இந்திய அணியுடைய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் சூப்பர் எயிட் இன்னும் நல்லா பிரைட் ஆயிருக்கு. யூஎஸ்ஏக்கும் கூட பாகிஸ்தான் இந்த இரு தோல்விகள்ல இருந்து எந்திரிச்சு வரத்துக்குள்ளே இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இரு அடி இடி விழுந்துருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் சூப்பரான ஒரு மேட்ச்ல. அந்த மேட்சோட ரிவ்யூல உங்களை பார்க்கறதுல ஐ அம் வெயிட்டிங். சூப்பர் லவ்லி மேட்ச்ல கண்டிப்பாவே சந்திப்போம். அண்ட் உங்களுக்கு பஞ்ச் டயலாக் வேணும்னா பாகிஸ்தானை பாக் பாக்குன்றாங்க. பாக்குக்கு சுண்ணாம்பு. இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா ப்ரூவ் பண்ணுச்சு இந்தியன் டீம். அந்த ஒரு சந்தோஷத்தோட நம்ம வந்து ஆர் ஆர் ஆர்ல இருந்து விடைபெறுவோம். அடுத்த மேட்ச்ல ஃபுல் எனர்ஜியோட ஃபுல் கிண்டலோட மறுபடியும் சந்திக்கிறோம் ஆன் ஆர் ஆர் ஆர்.